நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்ஜென்மம் இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம். ஒருவரது புதைமனம் தொட்டு அவர் முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் என்பதையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் கண்டறிவதே இந்த நிகழ்ச்சி. ஒருவரது புதைமனம் தொட்டு அவரது முன்ஜென்மத்தையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதன் மூலம் அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு காண்பதே நம்முடைய நோக்கம். ஆரிகான் இந்திய தத்துவங்களை மேற்கத்திய சிந்தனைகளோடு பொருத்தி பார்த்த மிகப்பெரிய தத்துவ ஞானி. இவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது கிபி 185 254 ஆண்டு வரை இவர் வாழ்ந்தார். இவருடைய பெரிய கண்டுபிடிப்பாக தத்துவ கண்டுபிடிப்பாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு பிறவி மட்டும் கிடையாது, அந்த ஆன்மா பல பிறவைகளை எடுக்கிறது அப்படிங்கிறது இவரும் சொல்லியிருந்தார். அவருடைய சிந்தனைகள் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த மத போதர்கள் எல்லோருமே தீவிரமாக அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி எதிர்த்ததன் விளைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டான்டினோபிளில் நடந்த மிகப்பெரிய கூட்டத்தில் அந்த கூட்டத்திற்கு பேரரசர் ஜஸ்டினியன் தலைமையேற்றார். அந்த தலைமையேற்று அவர் எடுத்த ஒரு முடிவு அப்படிங்கிறது பலரை அதிர வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆரிகானுடைய குறிப்புகள் எல்லாத்தையும் எரிச்சிடணும், இது பின்னாடி வர்றவங்களுக்கு கூட இது கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்படி முடிவு எடுத்ததன் விளைவு அப்படிங்கிறது முன்ஜென்மம் சார்ந்த பல விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்காம இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த தத்துவ ஞானிகளின் நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று நம்மிடையே தன்னுடைய முன்ஜென்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரைப்பட நடிகை சாய் பிரியா அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன், பட் ஆனால் அவ்வளவா யாருக்கும் தெரியாது. குழந்தையிலேருந்து சொல்ல முடியாது, ஒரு சர்ட் ஏஜ் 12-13 அந்த மாதிரி. அப்போ ரொம்ப சைல்டு ஆர்டிஸ்ட், ரொம்ப அவ்வளோவா யாரும் சொல்கிற மாதிரி ஒன்றும் படங்கள் அவ்வளோ அந்த இது கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னோடது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அந்த குரூப்போடையே வளர்ந்ததுனால எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பப்பட்டு வந்த ஒரு விருப்பப்பட்டு. அப்படின்னா உங்களுக்கு இதான் உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது எப்போ டிசைட் பண்ணீங்க? அப்படிங்கிறது எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் நடிகன்னு டிசைடே பண்ணல சார், அதான் உண்மை. என்னோட கேரியரே வேறு. ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்க போகும்போது எதேச்சே என்ன ஃபோட்டோஷூட் எடுத்து நீங்கள் உங்களோட ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ண நல்லாயிருக்கும், அப்படி தான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தேன். அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸர், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ப்ளஸ் பியூட்டிஷியன், பார்லர் வச்சுருக்கேன். இட்ஸ் ரன்னிங் லைக் தட். முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கைகள் இருக்குது? எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருக்குது சார். ஜாஸ்தியாகவே இருக்குது. எதனால்? இல்லை, புத்தகங்கள் படிக்கிறது ப்ளஸ் இந்த உங்களுமா மீடியாஸில் வர்றது அதெல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளே யோசிப்போம் சில விஷயங்கள், ஆமாம் நம்ம ஏன் இது பண்ணுறோம், காரணம் இல்லாமல் இருக்காது. இது முன்ஜென்மத்திலோட தொடர்புகள் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஜாஸ்தி. அப்படி என்ன நடந்தது? காரணம் இல்லாமல் இது இல்லை, ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்புற லெவலில் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம் என்ன? விஷயம் என்னென்னா, ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலை ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருந்தது, படிப்பில் அந்த அளவுக்கு ரொம்ப நாட்டம் இல்லை. ஓகே. ஸோ அப்போ இருக்குமா, அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி சைட் பார்த்தீங்கன்னா இந்த திரையுலகில் யாருமே கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பியூட்டிஷியன் இதுலேயும் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட். எல்லா ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு எதுத்தாங்க, எதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது எதுக்கு அப்படிலாம் அந்த பியூட்டிஷியனுக்கே அப்படி சொன்னவங்க அவங்க எல்லாருமே. பட் ஆனால் எனக்கு வந்து எல்லாருமேனால கற்றுக்க முடியாது பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுக்கு. எனக்கு மட்டும் தான் இருந்தது, நம்ம அதுக்கே எனக்கு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக, ஏதோ போன ஜென்மத்தோட இது இருக்கும், அந்த கலை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த நம்பிக்கை. நீங்கள் நடிகையானது கூட ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நம்புறீங்க? ஆமாம் கண்டிப்பாக, கலைத்துறையில் ஏதோ ஒரு இடத்துல நான் இருந்திருப்பேன். இன்றைக்கி உங்களோட இந்த முன்ஜென்ம அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிங்க வந்திருக்கீங்க, உங்களோட இந்த மேடைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கி யார் வராங்க? என்னோட ஃப்ரெண்ட் உமா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் உமா. வெல்கம் மேடம். சொல்லுங்கள் சாய் பிரியா, உங்களுக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு? 14 இயர்ஸ். ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு ஓரளவு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். அவங்க போன ஜென்மத்தில் என்னவாக பிறந்திருப்பாங்க? நீங்களும் அவங்களுக்குள்ள க்ளோஸாக இருக்கீங்களா? நீங்கள் என்ன வந்திருப்பீங்க நம்புறீங்க? என்ன சொல்கிறது, ரவுடி பொண்ணாக இருந்திருக்கலாம். அது என்ன ரவுடி பொண்ணு அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இது வந்துடுத்துனா முன்னாடி நின்று பேசுவா, என்ன என்னாச்சு, என்ன என்ன எதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பா. நீ எல்லாம் வந்து பொண்ணா பொறுக்கிறதுக்கெல்லாம் லாக்கி இல்லை, நீ வந்து பையனா பிறந்திருக்கணும்
அப்படின்வாங்க. அது சரி. எங்கள் அம்மா வந்து இறக்கும்போது கூட சொல்லுவாங்க, யாரை நம்பி நான் விட்டுட்டு போகல, ஆக்சுவலி என் தம்பியெல்லாம் வந்து உன்னை நம்பி தான் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப போல்டான ஒரு மாதிரி போன ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் ரபடி பண்ண இல்லை, இந்த ஜென்மத்தில் நீங்கள் ரபடி பண்ணாத சந்தோஷம். உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது என்ன? பிடிச்ச விஷயம் வந்து எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், அழக்கூடாது எதுக்கும். எப்பவும் அழக்கூடாது, எப்பவும் ஜாலியாக இருக்கு. ஆமாம். ஸோ லைஃப்பில் உங்களுடைய லைஃப்பில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் கூட எதுக்கு நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? எப்போவுமே நான் ஜாலியாக இருக்கிற டைம். ஒரு கஷ்டம் வரும்போது நான் யோசிப்பேன், எதுக்கு எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு யோசிப்பேன். பட் ஏன்னா நான் ரொம்ப போல்டாக இருக்கனால தான் அந்த கஷ்டம் எனக்கு வருது அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். உங்களுடைய முன் ஜென்மம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் நடிகைகளில் ஒருவர் சாய் பிரியா. தான் நடிக்க வந்தது தற்செயலானது என்கிறார் இவர். அது எதனால் நிகழ்ந்தது? வாழ்க்கையின் ஓட்டத்தோடு தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கு எதையும் எதிர்கொள்ள பயம் இருக்காது. சாய் பிரியாவின் வார்த்தைகளும் இதனை பிரதிபலிக்கிறது. நாட்டிய ஆர்வம் எதனால் இவருக்கு வந்தது? அழகுணர்ச்சி பற்றிய அக்கறை சிறுவயதிலேயே இவருக்கு வந்தது ஏன்? கடந்து வந்த பாதை இவருக்கு கற்றுத்தந்தது என்ன? இந்த கேள்விகளுக்கு முன்ஜென்ம பயணத்தில் விடை தெரியுமா? டேக் டீப் அண்ட் டீப் ப்ரீத். உங்கள் பேர் என்னம்மா? சாய் பிரியா. சாய் பிரியா, என்ன பண்ணுறீங்க சாய் பிரியா? ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன், மெகா சீரியல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்காம்மா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, இப்போ என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? 28. ஓகே. ஸோ உங்கள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள்லாம் என்ன? என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு டான்ஸ் பிடிக்கும். டான்ஸ்னா பரதநாட்டியமா இல்லை எப்படி? ஆமாம். வெரி குட். ஆஹா, அப்புறம் சிங்கிங் பிடிக்குமா? ஆ, பிடிக்கும். ஆ, சரி. உங்களுக்கு ஏதாவது பயங்கள்லாம் இருக்கா பிரியா? ஆ. என்ன பயங்கள்லாம் இருக்குமா? எனக்கு பேயின பயம். பேயின பயமாக இருக்குமா? ம். ஏன், பேய் பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்லை. எப்படி பேய், எதனால பேயை கண்டால் பயமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? டிவியில் பார்ப்பேன். டிவியில் பார்ப்பீங்க, அப்புறமா? எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் எதாவது இந்த பேய் கதைகள்லாம் படிப்பீங்களா? ஆமாம், நிறைய படிப்பேன். நிறைய படிப்பீங்களா? ஆமாம். பயமாக இருக்கு, அப்புறம் ஏன் படிக்கிறீங்க? பயம் போகிறதுக்காக படிப்பேன். ஓ, பயம் போகிறதுக்காக படிப்பீங்க. ஓகே. அப்புறம் வேறு எதை கண்டால் பயமாக இருக்கும் உங்களுக்கு? எனக்கு பாம்பு. பாம்பு? ஆ, பாம்பு என்ன பண்ணும், கடிக்குமா, விரட்டுமா? ஆமாம். என்ன பண்ணும்? அது வரும், துரத்தி வந்து குத்தும். என்ன? ஓ, கொத்துமா உங்களை? ஆ. அப்புறம் நான் அப்புறம் அதுவே அடிச்சே போயிடும். அது பாம்பு, பாம்பெல்லாம் கனவுல வருது, அடிக்கடி வருதா? ஆ, வரும். சரி. அப்புறம் வேற என்ன மாதிரி கனவுகள் வருமா? கோவிலுக்கு போவேன். துர்கை வந்து நான் பார்க்கும் போது என்னை கண்ணை திறந்து பார்க்கணும், என்னை பார்த்து சிரிப்பாங்க கனவுல. ஆமாம், என்கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன பண்ணுறெல்லாம் கேட்பாங்க. நான் பேசுவேன், நான் இருக்கேன், பயப்படாத சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ நம்ம 28லேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயசை பறித்து 18 வயசுக்கு பாருங்க. 18 வயசில் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இங்கே வீட்டில் இருக்கேன். ஆ, எங்கே? மெட்ராஸ்லையா? எங்கே இருக்கீங்க? மெட்ராஸில் எங்கள் வீட்டில் இருக்கேன். ஆ, எந்த இடம் அது? ராயப்பேட்டா. என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா? எது வந்து படிச்சிங்க பிரியா? 12th. ஆ, அப்போ 18 வயசில் படிச்சுட்டு இருந்தீங்களா, இல்லை ஃபிலிம் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்களா, என்ன பண்ணீங்க? இல்லை, படிச்சுட்டு இருந்தேன். 18 வயசில் என்னவா வரணும்னு நீங்கள் நினச்சிங்க? என்ன? நல்லா படித்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனுக்கு வரணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? டான்ஸ் தான் பிடிச்சிருந்தது. ஸோ பெரிய டான்ஸராக வரணும் நினச்சிங்களா? ஆமாம். டான்ஸ் நீங்கள் மறுபடி கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், கிளாஸ். அரங்கேற்றம்லாம் பண்ணிங்களா? ஆமாம். வெரி குட். ஆ, நைஸ். சரி, இப்போ சில புது இடங்களுக்கு போகிறப்ப இது ஆல்ரெடி எனக்கு பார்த்த இடம் மாதிரி இருக்கே, பழகன இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணியிருக்கா? ஆ, என்ன இடங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ் என்ன தோணுச்சு அங்கே போகிறப்ப? நான் இங்கே வந்திருக்கேன், நான் அங்கே பார்த்துருக்கேன். அது என்னோட இடம், அது நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். அது உங்களோட இடம், நிறைய தடவை வந்திருக்கோம்னு தோணுச்சு. ஆ, சரி.
ஏதாவது வேற கண்ட்ரீஸ் அது மாதிரி ஏதாவது பார்க்குறப்ப என்ன தோணும் உங்களுக்கு? பார்க்காம அந்த கண்ட்ரியை பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம் பிடிக்கும். என்ன கண்ட்ரியை பிடிக்கும்? சிங்கப்பூர் மலேசியா பிடிக்கும். சிங்கப்பூர் போயிருக்கீங்களா நீங்கள் இந்த பர்த்தில? இல்லை போனதில்லை, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம். என்ன தோணும் உங்களுக்கு அந்த சிங்கப்பூர் மலேசியா பார்க்க? எனக்கு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கும். போகணுன்னு ஆசையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மூணு வயசுக்கு போகிறோம். எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க பாருங்க? எங்கள் தாத்தா கிட்ட இருக்கேன். தாத்தா கிட்ட இருக்கீங்க? அம்மா சரி, என்ன பண்ணுற தாத்தா கிட்ட நீ சொல்லு பார்ப்போம். தாத்தா மடியில் இருக்கேன். என்னம்மா? தாத்தா மடியில். தாத்தா மடியில் உட்காந்துருக்கியா? பாட்டிலாம் இருக்காங்களா? ஆ ஆ. அப்பா மேலே பெரியமாக இருப்பாங்களா இல்லை சண்டை போட்டுப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்க. உங்களுக்கு அதை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அம்மாவோட வயிற்றில் கருவாக இருக்கீங்க. அப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா வருத்தமாக இருக்கியா கருவில் இருக்கிறப்போ? சந்தோஷமாக தான். சந்தோஷமாக இருக்கேன். அம்மா சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை அம்மா சந்தோஷமாக இல்லை. அம்மா சந்தோஷமாக இல்லை. ஏம்மா அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியல. ஆ அம்மா அம்மா அழகிறாங்க. தெரியல. ஆனா அம்மா வருத்தமா இருக்காங்க. அப்ப உங்களுக்கும் எப்படி இருக்கு? நானும் கூட அழறேன். நீங்களும் அழறீங்க. அம்மா வெளியே அழறாங்க, நீங்க உள்ள அழறீங்க இல்லையா? அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும், அம்மா வருத்தப்படுறாங்க அழறாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு எந்த வயசில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது? எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு தெரியும். விவரம் தெரிஞ்சுன்னா எந்த வயசு? ஒரு 9-10 இயர்ஸ். 9-10 இயர்ஸில் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க ஒரு குழந்தையாக? குழந்தைங்க முன்னாடி முதல்ல அம்மா அப்பா ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடாது. அது வந்து குழந்தைங்களுக்கு நிஜமாலே ரொம்ப பாதிக்கும். என்னையும் ரொம்ப பாதிச்சுது. எந்த மாதிரி? மென்டல் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் பாருங்கள். ஒரு படிக்கும் போது அவங்க சண்டை போடுக்கும் போது அவங்க எதாவது அடிச்சிட்ருக்கும் போது, ஸோ அது வந்து அம்மா அழும் போதோ இல்லை அப்பா எதோ பேசும் போதோ அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு நம்மளால் படிக்க முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அந்த படிப்பில். அது எந்த மாதிரி வேறு என்ன மாதிரிலாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு? உங்களுக்கு எஜுகேஷன் கரியர் ட்ராப் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதற்கான ஒரு முக்கியமான காரணமா? இல்லை இது மட்டும்தான் காரணம்னு சொல்ல மாட்டேன், பட் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ஜென்ம அனுபவங்களாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கடவுள் வந்து எங்கிட்ட கண் திறந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அது? எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னோடய கனவில் வந்து துர்கையை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் கோவிலுக்கு போனால் கூட மேபி என்னோடய மைண்ட் வைஸ் கூட இருக்கலாம். அது கோவிலுக்கு போகும்போது அந்த சாமியோட இது வந்து பார்த்துட்டே இருந்தால் அவங்க என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். என்கிட்ட என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு கோவிலுக்கு போனால் அந்த ஃபீல் இருக்கும் எனக்கு அவங்க பார்க்குற மாதிரி. பட் நிறைய வாட்டி நான் கனவில் நான் அதை இது பண்ணியிருக்கேன். உணர்ந்திருக்கேன் நான். ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் உண்மையிலே. ஆமாம். இது உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சங்கள்லேயே முக்கியமானது அப்படிங்கிறது மனித ஆன்மா அப்படிங்கிறது. ஸோ அந்த மனித ஆன்மா அப்படிங்கிறதுக்கு பிறப்பு இறப்பு எதுவும் இல்லாத அடிபற்றதாக நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அவருடைய மரணத்திற்கு அப்பால் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இடைவேளைக்கு உங்கள் விஜய். எப்படி சுத்தமான தண்ணீரில் விடப்படக்கூடிய சுத்தமான தண்ணீர் சுத்தமானதாகவே ஆகிறதோ அதே போலவே உண்மையை உணர்ந்த ஆன்மா சுத்தமானதாக ஆகிறது அப்படின்னு சொல்லி கடவு உபநிஷதம் சொல்லியிருக்கு. உண்மை கடவு உபநிஷதம் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் வாழ்க்கையும் புரிதலுக்கும் அந்த ஆன்மாவுக்குமான தொடர்பை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா சுத்தமானதாகவே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. அந்த விஷயத்தை இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னும் பேசலாம். பாம்புகள் பற்றின கனவுகள் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக பாம்புகள் பற்றின கனவு வருது அப்படின்னா ரொம்ப இன்செக்யூரான ஒரு லைஃப்பில் இருக்கும், இன்செக்யூராக ஃபீல் பண்ணால் அந்த மாதிரியான கனவுகள் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் இன்செக்யூராக தான் ஃபீல் பண்ணுறீங்களா? இன்செக்யூராக ஃபீல் பண்ணதுன்னா மேபி எங்கள் அம்மா இறந்தது.
ஒரு பெரிய துணை இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு. அதாவது எல்லாமே நம்மளை சுற்றி இருந்தால் கூட அம்மா இறந்தது அப்படின் போது அவங்க நமக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, அம்மா அப்படின்றது எப்போவுமே அம்மா தான். அவங்க இல்லாதது ஒரு அந்த ஒரு பாதிப்பு மட்டும்தான் இருக்கும் எனக்கு. என்னென்னா அவங்க எது ஹெல்ப் பண்ணால் கூட ஒரு மாரல் சப்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா கேரியும் நம்மளே பார்த்துப்போம். பட் இருந்தால் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும். பெரிய துணை இல்லாமல் ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆமாம், முன்னாடி வந்து என்னோடய பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா என்னமோ சொல்லுவாங்க, அவங்க அவங்களோட இழப்பு தான் ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் அம்மா, ஏன்னா ரொம்ப பாட்டிக்கிட்ட ரொம்ப அட்டாச் நான். அவங்களோட இழப்பு தான் வந்து லைக் என்ன லைஃப்பில் 50% அப்படியே போன மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் இருந்தது அவங்க இறந்ததுக்கப்புறமா. அம்மா போனதுக்கப்புறமா ஒரு 25% போயிடுச்சு என்னோடய லைஃப்பில் வந்து 75% என்னோடய தைரியம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இப்போ இப்போ தான் திரும்பியும் அந்த தைரியத்தை நான் திரும்பி கொண்டு வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிங்கிறது சாய் பிரியா அவங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பை நம்ம பார்த்தோம். ப்ரெசன்ட் லைஃப்பில் ஹிப்னாட்டிஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் முன் ஜென்மம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேதமாலிகா அவர்களை இங்கே அழைக்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ் வேதமாலிகா. சாய் பிரியா, அவங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் ஹிப்னாடிஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ நீங்கள் அவங்கள கெஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயம் என்ன? அதாவது எல்லோரும் பூமிக்கு வந்தப்புறமா தான் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதோ கஷ்டப்படுறதோ, ஆனால் பாபா இவங்களுக்கு வந்து கருவிலேயே அந்த ப்ரெசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா சார். அந்த கரு ஸ்டேஜில் எப்படி அழுதாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி இது பரவலாக இருக்குது. திஸ் இஸ் கால்ட் வூம் ஸ்டேஜ் டிஸார்டர், அதாவது கருவில் ஏற்படும் பாதிப்பு. இன்றைக்கி இதனால் சஃபர் பண்ணாதவங்களே கிடையாது. ஸோ கருவிலேயே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அம்மா கவலையாக இருந்தாங்க, அந்த கவலை குழந்தைக்கும் சேர்ந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. இப்போ இவங்க சொன்னாங்க துர்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் இட் இஸ் அக்செப்டபிள், நம்ம இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் மே பி அவர் இமேஜினேஷன் ஆல்சோ. இதை நாங்கள் எங்கள் டைம்ஸில் வந்து ஹலியூசினேஷன் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கும்பகோணம் இந்த வடிவீசரம் கோவில் இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ தடவை போயிருக்கீங்க? நான் கும்பகோணம் அடிக்கடி போயிருக்கேன் சார். அடிக்கடி போயிருக்கீங்க? ஆமாம். பட்டீஸ்வரம் கோயிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். நிறைய வாட்டி போயிருக்கீங்க. அங்கே போகும்போது எந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும், ஏதாவது இருந்திருக்கா? தெரியல. ஏமா, நான் அடிக்கடி போயிருக்கறனால நம்ம தான் அடிக்கடி வரோமே, அந்த மாதிரி தான் இருக்கும். கும்பகோணம் அந்த பட்டீஸ்வரம் கோவில் அது சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுடைய முன் ஜென்மத்துக்குமான கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் இப்போ பார்க்கலாம். சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் கருவாக இருக்கும் குழந்தை உணரும். சாய் பிரியாவின் முன்ஜென்ம பயணம் இதனை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்கிறது. கருவில் உண்டான பயம் இன்று வரை சாய் பிரியாவின் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறது. வாழ்க்கையில் தான் சந்தித்த அனுபவங்களுக்கு முன்ஜென்மம் காரணமாக இருக்குமா, இந்த கேள்வி சாய் பிரியாவின் மனதில் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த சூழ் வேற உடம்புல இருந்தது. அப்போ நீங்கள் பையனாக இருக்கீங்களா, பொண்ணாக இருக்கீங்களா, எந்த ஊரில் இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா ஞாபகம் வரட்டும். கோவிலில் இருக்கேன். கோவிலில் இருக்கீங்க? ஆ, அது என்ன கோவில்மா? துர்கையம்மன் கோவில். துர்கையம்மன் கோவில். ஆ, சரி. எப்படி இருக்காங்க துர்கையம்மன் பார்க்கறதுக்கு? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்களா? ம், சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்மனை பார்த்துட்டு இருக்கேன். ஆ, நீங்கள் பொண்ணாக இருக்கீங்களா? அப்போ வீட்டில் தான் இருக்காங்க. சரி. ஆ, எந்த ஊர் அது? கும்பகோணம். கும்பகோணம். ஆ, கும்பகோணத்தில் இருக்க. சரி. பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரம். ஆ, அங்கே என்ன பண்ணுற நீ? அங்கே தான் இருக்கியா? நீ சின்ன பிள்ளை வந்து வளர்ந்து ஒரு 18 வயசுக்கு வர்ற. 18 வயசு நீ என்ன பண்ணுற நீ? நான் கோவிலெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். கோவிலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க. நீ வேறு ஏதாவது கோவிலில் வேலை பண்ணுறியாம்மா? ஆமாம், பூவெலாம் எடுத்துகிட்டு போகிறேன். பூவெலாம் எடுத்துகிட்டு போகிறேன் துர்கைக்கு. ஆமாம். எப்படி இருக்காங்க துர்கையம்மன் பார்க்குறதுக்கு? ரொம்ப அழகாக. ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல? ஆமாம். சரி. அப்புறம் எப்போ அவங்க கல்யாணம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகலை. ஆகலையா? ஏம்மா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல?
சரி, அப்பா அம்மா சொல்லலையா இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லலையா? திட்டுறாங்க. திட்டுறாங்க? ஆ, நீ என்ன சொல்கிறதுக்கு? வேண்டாம், எனக்கு வேண்டாம் சொல்லிட்டீங்க. ம், அப்பா அம்மா வீட்டில் பிரியமா இருப்பாங்களா இல்லை சண்டை போட்டுப்பாங்களா? சண்டை போட்டாங்க. சண்டை போட்டுப்பாங்களா? அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? வேண்டாம், வேண்டவே வேண்டான்னு தோணும். சரி, அப்போ அப்படி எத்தனை காலம் நீங்கள் தனியாகவே இருந்தீங்க? நான் டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்துனீங்களா எப்படி? வீட்லேயே வா. வீட்டில். வீட்லேயே சொல்லி கொடுத்தீங்க, அது உங்கள் மனசுக்கு அமைதியாக இருந்ததா? அப்படி எத்தனை வருஷம் இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தீங்க? ஆசிரமத்துக்கு போயிட்டேன். ஆசிரமத்துக்கு போயிட்டீங்களா? எந்த ஆசிரமம் அது? பாபா ஆசிரமம். ஓ, பாபா ஆசிரமம். பாபா ஆசிரமத்துக்கு போயிட்டீங்க. அப்புறம் எத்தனை காலம் நீங்கள் வீரோடு இருந்தீங்க? 50-60 வயசு இருக்கும். 50-60 வயசு இருக்கும். சரி, அப்போ யார் பக்கத்தில் இருந்தாங்கம்மா? உங்கள் சொந்தக்காரங்க யாரும் பக்கத்தில் இல்லையா? யார் தான் இருந்தாங்க? ஆசிரமத்தில் எல்லாருமே இருந்தாங்க. ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாரும் இருந்தாங்க. சரி, நீ என்ன நினச்சிங்க உயிர் பெரியறப்போ? என்ன நினச்சிங்க? என்ன கேட்டீங்க? எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு. துர்கையம்மனுக்கும் இப்போ நீ அடிக்கடி போகிறதுக்குமான கனெக்டிவிட்டி என்னங்கிறது எதாவது புரிஞ்சுதா? மேபி அந்த ஊர்லேயே நான் இருந்திருக்கேன். துர்கையோட எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறனால அந்த ஃபீல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உள்ளுக்குள்ளே கும்பகோணம் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது இந்த கோவிலே நம்ம இருக்கலாம், இந்த கோவிலே பணியோட செஞ்சு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாட்ஸ் வருமா? இல்லை, அடிக்கடி வரணும், அங்கே இருக்கணும் போகணும்னு தோணுமே தவிர அங்கேயே இருந்து பணிவிடை செய்கிற அளவு அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தோணுது இல்லை. அந்த கோயில் உள்ளே உழைஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஃபீல் வரும்? ரொம்ப அமைதியாக இருக்கும் சார், ரொம்ப மைண்ட் ரொம்ப பீஸாக இருக்கும் எனக்கு. அதான் ஸ்ரீரடி சாய்பாபா அவருடைய ரொம்ப டிவோட்டி மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன? இப்பவும் அப்படி தான்? இப்பவும் அப்படி தான். போன ஜென்மம் சொன்ன மாதிரி இந்த கலைவாணி அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் எங்கள் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் கலைவாணின்னு கூப்பிடுவாங்க. மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாய்பிரியா. சாய்பிரியா? ஓ, அதுதான். சாய்பிரியா தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே என்ன. ஸோ லாஸ்ட் பாஸ்ட் ஜென்மத்தோட கண்டினியூட்டி என்ன வேணால் இருக்கலாம். அதை இப்போவும் பாபாவோட பிளெஸிங் எனக்கு எப்போவுமே உண்டு. நம்மளை சுற்றி இருக்கிற ஈ, எறும்பு, காக்கா, பறவைகள், பன்றி எதையுமே நம்ம வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இது நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது முன்ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி இந்த உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஸ்ரீரடி சாய்பாபா சொல்லியிருக்கிறாரு. ஸோ முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இடைவேளைக்கு பிறகு இன்னும் ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம். உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சாய்பிரியா அவங்களுடைய முன்ஜென்மம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய ஒரு லைஃப் அப்படின்னு பார்த்தோம், அதாவது முன்ஜென்மத்தில் ஒரு ஸ்டேஜ் இப்போ பார்த்தோம். இன்னும் ஏராளமான விஷயங்களை வரிசையாக பார்க்க போகிறோம். உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஒரு லைஃப் தான் இப்போ பார்த்துருக்குறோம், இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். தனியாக வாழ்ந்த ஒரு பெண்ணின் துயரம் சாய்பிரியாவின் முன்ஜென்ம வாழ்க்கையில் தென்படுகிறது. இந்த வலிகள் இப்போதும் தொடரக்கூடாது என்ற பயமும் சாய்பிரியாவிடம் இருக்கிறது. ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் தீராத கர்ம வினை மீண்டும் தொடர்ந்து வரும் என்று சாய்பிரியா நம்புகிறார். சாய்பிரியா நினைப்பது போல அவரது ஆசைகளும் விருப்பங்களும் முன்ஜென்மத்தில் தீர்மானிக்கப்பட்டதா? சில நிமிடங்களுக்கு பிறகு நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கேன். நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருக்கீங்களா? சின்ன பொண்ணா இருக்கீங்களா பையனா இருக்கீங்களா? பொண்ணாதான் இருக்கேன். பொண்ணாதான் இருக்கியம்மா? எத்தனை வயசு இருக்கா உனக்கு? 3 வயசு. 3 வயசு? என்ன என்னன்னு கூப்பிடுறாங்க உன்ன? பேபிம்மா. பேபிம்மா கூப்பிடுறாங்களா? அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்காங்க. அம்மா? அம்மா இருக்காங்க. எந்த ஊர் இது? மலேசியா. மலேசியா. சரி, நீ அப்படியே வளர, 3 வயசுலேருந்து அப்படியே வளர்ந்து ஒரு 10 வயசுக்கு வர. 10 வயசு பாப்பாவா மலேசியாவில் இருக்க? என்ன பண்ணுற? படிக்கிறியா? என்ன பண்ணுற? படிக்கிறேன். படிப்பெல்லாம் நல்லா வருதா? ஆ. சரி, இன்னும் நீ நல்லா வளர்ந்து ஒரு 18 வயசுக்கு வர. ஸோ 18 வயசில் என்ன பண்ணுற நீ? பியானோ வாசிக்கிறேன். பியானோ வாசிக்கிறியா? நல்லா தெரியும். உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்கும்? பெருசாக நல்லா இருக்கு. ஆ, பக்கத்தில் மலைகள்லாம் இருக்கா இல்லை எப்படி இருக்கு? மாட்டு பக்கத்தில் மலைலாம் இல்லை. ஆ, கடல் இருக்கா? ஆ, இருக்கா. அப்புறம் சொல்லு,
பதினெட்டு வயசில் இருக்க ஒரு டீனேஜில் யாரையா லவ் பண்ணுறியா? யாரை லவ் பண்ணுற? என்ன பேர்? மௌலி. என்ன பண்ணுறாரு மௌலி? என்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருமா மௌலி? ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? ஆஃபீஸில். அவரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வேலைக்கு எங்கேயும் போகலை. நீ வேலைக்கு போகலை? அப்புறம் எப்போ கல்யாணம் ஆகுது உனக்கு? அப்புறமா. என் எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 19 இயர்ஸில். 19 இயர்ஸில் கல்யாணம் ஆச்சு. யார் மௌலியோடைய கல்யாணம் ஆச்சா? எப்படி ஆச்சு? இல்லை. ஆ, மௌலி இல்லை. மௌலி இல்லை. என்னாச்சு மௌலி? என்னன்னாரு தெரியல. ஆ, அப்புறம் யாரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? வேற யாரும். அவர் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாரு. சரி. ஸோ அவரோட வாழ்க்கை உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? உங்களோட பிரியமாக நடந்துக்கிறாரா? ஆ, பிடிக்கலை எனக்கு அவரா. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? அவர் ட்ரிங்க் பண்ணுறாரு, பிடிக்கல. அவர் ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்கல. அதுக்கப்புறமா வேற என்ன ஹேபிட் இருக்கு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அது உங்களுக்கு பிடிக்கல? சரி. அப்புறம் என்ன பண்ணீங்க? குழந்தைலாம் இருந்துச்சா? என்ன பையனா பண்ணா? பையன். அவனை படிக்க வச்சிங்களா? சரி. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு குழந்தைய தனியாக வளர்த்துனீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை? எப்படி உங்களுக்கு இன்கம்லாம் எப்படி வந்துச்சு? எப்படி வளர்த்துனீங்க? பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லர். ஸோ உங்கள் இன்கம்மை நீங்களே தேடிக்கிட்டீங்க இல்லையா? சரி. மலேசியா எந்த இடம் தெரியுதாம்மா? இது கோலாலம்பூர். கோலாலம்பூர். மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கீங்க நீங்கள் இல்லையா? அதெல்லாம் ஃப்ளாட்டாக இண்டிபெண்டன்ட் ஹவுஸா? ஃப்ளாட்டில் இருக்கேன். ஃப்ளாட்டில் இருக்கீங்க. சரி. அப்புறம் எப்படி போச்சு உங்கள் வாழ்க்கை? பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? என்ன ஆச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். பையன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். பையன் கல்யாணம் பண்ணிட்டு எந்த இடத்துக்கு போயிட்டான்? மலேசியாவில். மலேசியாவில் வேற ஊருக்கு போயிட்டான். ஓ, வேற ஊருக்கு போயிட்டானா? அப்போ உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? பையன் வேற ஊருக்கு போயிட்டாரு, நீங்கள் மலேசியாவிலே இருந்துட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி. அப்புறம் எத்தனை காலம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்க? 60-70 இயர்ஸ் இருந்தேன். கடைசி என்ன நினைச்சிங்க பேபிமா? எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்கல. ஆம்பளைங்களே பிடிக்கல? ஏன்னா ஆண்கள்னா அப்படி ஒரு வெறுப்பு தெரியலையே. முக்கியமாக ஒரு கேள்வி, இப்போ ஆண்களை பிடிக்குமா பிடிக்காதா? மேடம் இவங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படியா? ஓ, இந்த இதுலேயும் நிறைய காயங்களா? அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் ஏதான் அம்மா அப்பா சண்டை அந்த போட்டதை பார்த்துட்டு. ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருந்தாவே ஏதோ ஒரு ஆம்பளைங்க டிபெண்ட் பண்ணியே வந்து பெண்கள் இருக்கணும். ஸோ அவங்க ரொம்ப டார்ச்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரினால மேபி கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதல் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகலாம், பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்ற நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு கேட்குறேன். நல்ல விஷயம் தான் சார் அது. நல்ல விஷயம் தான் அது. நீங்கள் யாரையா லவ் பண்ணுறீங்களா? இல்லை. இல்லை. ஸோ உங்கள் மேரேஜ் லவ் மேரேஜாக இருக்கணுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா? தெரியல. தெரியல. நல்ல பதில். இல்லை, ஒருவேளை அவங்க இப்போது பியூட்டிஷனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இதோடைய ஆழ்மன பதிவில் இருக்கிற விஷயம்னா அந்த ரெண்டாவது பர்த்தில் அப்படி இருந்ததா சொல்கிறாங்களா? ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு அப்படி கூட இருக்கலாமா? இல்லை சார், அப்படி இல்லை. இல்லை, அந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் ஆசைகள் இந்த ஜென்மத்திலையும் தொடருது. இவங்க இதில் பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்க. முதலே சிங்கப்பூர் பிடிக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. பியூட்டிஷியன் அங்கிற கனெக்டிவிட்டி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஏன் இவங்களுக்கு ஆண்கள்லாம் வெறுப்பு அப்படின்னா. அப்போ நான் கூட சொன்னேன் உங்களுக்கு பதில் சொன்னேன் என்ன சொல்லிட்டு, இல்லை இதுக்கு முந்தின லைஃப்லையோ பாஸ்ட் லைஃப்பில் அந்த பிரிவிலையும் தொடருது, உங்களுக்கு அடுத்த பிரிவிலையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பிரிவில் தொடரக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மலேசியா போகணும், மலேசியா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததாக சொன்னாங்க. அதுக்கு ரீபர்த்தில் ஒரு காரணம், பழைய முன்ஜென்மத்தில் ஒரு காரணம் இருக்கிறதா இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த இரண்டு ஜென்மங்கள் நம்ம பார்க்க போகிறோம், அதையும் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீயும் நானும் எத்தனையோ பிறவைகள் எடுத்திருக்கிறோம். அந்த பிறவைகள் என்னென்ன என்பது உனக்கு தெரியாது. கீதையில் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் இது. ஸோ இதே மாதிரி பிறவைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் மாதிரி, இப்போ பிறந்தவங்க முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் இந்த மாதிரியான முறைகள் இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி புராணங்கள் இதிகாசம் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கூற்றுகளாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சாய்பிரியா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய முன்ஜென்மம் இப்போது இந்த அனுபவங்கள் இப்போ எப்படி இருந்தது, இந்த ட்ராவல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முன்ஜென்மத்தில் நான் இப்படிலாம் இருந்திருக்கேன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், முதல் விஷயம். பட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தைரியமாகவும் இருக்குது. ஓகே பரவாயில்ல, அப்போவே நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ஒரு விதத்தில் தைரியமாக இருக்குது. மைசூர் பேலஸ் அது போனீங்கன்னா என்ன நினைவு, போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன், நிறைய வாட்டி போயிருக்கேன். அங்கே போகும்போது உங்களுக்கு என்ன தோணுவாங்க, என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஏதாவது? ரொம்ப நல்லாயிருக்கும், பரவாயில்ல இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு தோணும். அந்த அரண்மனை அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரிலாம் படம் எடுத்து என்ன நடிக்க கூப்பிட மாட்டேங்கின்றாலேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் எனக்கு. ஒரு ராணி மாதிரி நம்ம வாழணும், அந்த ஒரு ராஜபோகமான ஒரு வாழ்க்கை, ஒரு அரண்மனை, அரண்மனையில் ஒரு இளவரசியாக ஒரு ராணியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருமா? அந்த வாழ்க்கை என்னென்னு பார்க்கணும், அது எப்படி இருக்கும், அது மாதிரியான லைச்சு போய் அதோடு வாழ்ந்துருக்கீங்களா கனவு உலகத்தில்? அந்த மாதிரி இல்லை, நான் இப்போவே வந்து ராணி மாதிரி தானே இருக்கேன். மேபி அந்த ராஜ படை குதிரை அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், பட் இப்போவும் நான் ராணி மாதிரி தானே இருக்கேன். இப்போவும் எனக்கு அந்த வருத்தம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா? மற்றவர்கள் முன்பு அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காகவே அழகு கலை கற்றவர் சாய்பிரியா. ஆனால் இந்த விருப்பம் முன்ஜென்மத்தால் வந்தது தானா? சாய்பிரியாவின் கேள்விக்கு விடை சொல்லி இருக்கிறது முன்ஜென்ம பயணம். மைசூர் அரண்மனையை பார்க்கும் போது என் மனதில் சொல்ல முடியாத உணர்வுகள் தோன்றுகின்றன என்கிறார் சாய்பிரியா. இது எதனால்? இதற்கான காரணம் தேடி மீண்டும் முன்ஜென்ம பயணம் ஆரம்பமானது. நீங்க என்ன இருக்கீங்க, பையனா பொண்ணா? பொண்ணு. பொண்ணு. எத்தனை வயசு இருக்கும்? குட்டி பொண்ணு. குட்டி பொண்ணு. நீ பார்க்க எப்படி இருக்க, குண்டா இருக்கியா? குண்டா இருக்கேன். குண்டா முழுமுழுன் இருக்கியா? அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? வேற யாரும் இருக்கா வீட்டில்? எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களா? உங்க வீடு எப்படி இருக்கு, ஊஞ்சல் எல்லாம் இருக்கா? ஊஞ்சல் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். நிறைய இருக்கு, மாடு இருக்கு, வீடு பெருசா இருக்கு, அழகா இருக்கு வீடு. சரி, இன்னும் நீ வளர நல்லா வளர்ந்து ஒரு 15 வயசுக்கு வர ராணி மாதிரி இருக்க. ராணி மாதிரி இருக்க, நிறைய நகைலாம் போட்டு. சரி, உன கல்யாணம் பண்ண பேசுறாங்களா? எப்ப கல்யாணம் ஆகுது? கல்யாணம் பண்ணணும் சொல்றாங்க. கல்யாணம் பண்ணணும் சொல்றாங்க. கல்யாணம் நடந்துதா? பெரிய மண்டபம்லாம் இருக்கு, பெரிய கோவில். என்ன கோவில் அது? பெருமாள் கோவில். பெருமாள் கோவில். அங்கதான் கல்யாணம் நடக்குதா? அதுக்கப்புறம் எங்க போறீங்க? அவரோட வீட்டுக்கு போயிடுறீங்களா எப்படி? அவர் உங்ககிட்ட பிரியமா இருக்காரா இல்லை எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. வே அவர் அவர் என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்காருமா? ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஓ, ராஜா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க? நான் ராணி மாதிரி போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் ராஜ பரம்பரையா? அப்போ சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்காரோட போயிட்டு இல்லையா? அது எந்த ஊர் அது? மைசூர். ஓ, மைசூர் போகிறீங்க. சரி, மைசூரில் எங்கே போகிறீங்க நீங்கள்? பேலஸ்க்கு. பேலஸ், மைசூரில் இருக்கிற பேலஸ்க்கு போகிறீங்க. ஸோ அதுதான் உங்கள் வீட்டுக்காரோட பிளேஸா? என்ன பேர் சொல்கிறாங்க? மணிவர்மன். மணிவர்மன். ஆஹா, அப்புறம் எப்போ உங்களை குழந்தை பிறக்குது? இல்லை. குழந்தை பிறக்கலாம். குழந்தை பிறக்கலை? ஏமா, என்ன சொன்னார் வைத்தியர்? அவர் இல்லை. அவர் யார் இல்லை? அவர் ராஜா இல்லை. ராஜா போயிடலையா? இல்லை. எங்கே போயிட்டார் அப்போ? செத்து போயிட்டார். ஐயோ. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 20 வயசு இருக்கும். அவ்வளோதானா? சரி, அவருக்கு? அவருக்கும் 35-40 வயசு இருக்கும். ஓ, 30-40 வரையில் இருக்கும். அவர் எப்படி இறந்து போயிட்டாரு? என்ன நோய் வந்துச்சு?
பாம்பு குத்திச்சு. பாம்பு குத்தி செத்து போட்டாரா? அப்ப 20 வயசுல எத்தனை வயசு வரலீங்க? இப்ப தனியாவே இருந்தீங்க? இல்ல, எனக்கு வேற ஒருத்தவங்க பண்ணி வச்சாங்க. வேற ஒருத்தர் பண்ணி வச்சாங்களா? அவர் யாருமா? அந்த ஊர்ல இருக்கிறவங்களே பண்ணி வச்சாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அதுவும் ராஜா மாதிரியா இல்ல சாதாரணமா இருக்கு? கொஞ்சம் ராஜா மாதிரி தான். கொஞ்சம் ராஜா மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறப்போ? 25 இருக்கும். ஸோ 20 அந்த முதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 25 அழகான அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா? எப்படி இருக்கு? அவர் நல்லா வச்சுக்கிறாரா அவங்கள? இந்த கல்யாணத்தை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்களா? அப்பா அம்மா பண்ணி வச்சாங்களா? அவங்க தான் பண்ணிக்க சொன்னாங்க. அப்பா அம்மா தான் பண்ணிக்க சொன்னாங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருந்தது பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? சரி, எப்போ குழந்தை பிறக்குது? எனக்கு குழந்தை பிறக்கல. குழந்தைய பிறக்கலையா? சரி, அப்போ அவர் என்ன சொன்னார்? உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? திட்டுறாங்க. திட்டுறாங்களா? ஆமாம். சில பேர் கல்யாணம் எதனா குழந்தை பிறக்கல வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அப்படி ஏதாவது பேசுகிறாங்களா? அப்புறம் அவருக்கு வேறு கல்யாணம் நடக்குதா? அதுக்கோ சரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே இருந்தீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்களா? இல்லை, நான் செத்து போயிட்டேன். நீங்கள் செத்து போயிடுறீங்களா? ஆமாம். என்ன, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறீங்களா இல்லை எப்படி? ஆமாம். எப்படி தற்கொலை பண்ணிக்கிறீங்க? சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன். சாப்பாடு என்ன போட்டு சாப்பிட்டீங்க செத்து போகிற அளவுக்கு? மருந்து. மருந்து கலந்து சாப்பிட்டுட்டீங்களா? ஷோ, எவ்வளோ வேதனையாக இருக்கும் அது. இவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெல்லிசா ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயம் கூட வந்துகிட்டே இருக்கேன். அந்த பாஸ்ட் லைஃப்லேயும் முதல் பாஸ்ட் லைஃப்பும் பார்த்தோம், அதுலேயும் வந்து ஒரு மெரிட்டல் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து அப்போ அப்போ நம்மளே வந்து கெஸ் பண்ணோம், மேபி பாஸ்ட் லைஃப்பில் வந்து இப்படிப்பட்ட சோகங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஒரு ரிச்சான இடத்துல மைசூர் பேலஸில் இருந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்த மாதிரி அங்கே தெரியலையே. ஸோ அந்த கனெக்டிவிட்டி அப்படியே வந்துட்டே இருக்கு இல்லையா சார்? அந்த சோகங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பர்த்து அடுத்த பர்த்துன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம தலைவதின்னு சொல்கிறதா கர்மான்னு சொல்கிறதா என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி அமைதுன்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமானது. ஆள் மனத்தில் பதிந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரியாக வர்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. ஸோ ரியலாகவே உங்களுக்கு வந்து ஒரு 3 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ இருக்குது? கண்டிப்பாக. ஸோ முன் ஜென்மம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நம்புகிறேன். சாய் பிரியா, அவங்களுடைய முன்ஜென்ம அனுபவங்களாக இங்கே பகிர்ந்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. அதாவது கணவர் பாம்பு குத்தி இறந்து போகிறாரு, இவங்க அதுக்கப்புறம் ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதுலேயும் ஏராளமான கொடுமைகள் துன்பங்களை சந்திக்கிறாங்க, அதுக்கு பிறகு இவங்க சாப்பாட்டில் விஷம் வச்சு இவங்களாவே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது உண்மையிலேயே இவங்க படித்த புத்தகங்கள் இல்லை கிடைத்த அனுபவங்களின் பிரதிபலிப்பாக இது இருக்குமோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அவங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. இடைவேளைக்கு பிறகு உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சாய் பிரியா, இப்போ நீங்கள் ஹாப்பியாக தானே இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, என்ன ப்ராப்ளம்? அப்படி என்ன, ஆண்களை கண்டால் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வெறுப்பு? கொஞ்சம் சொல்ல முடியாது. எந்த மாதிரி எனக்கு புரியல எனக்கு. ஸோ இல்லைங்க, நார்மல் லைஃப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க பார்க்குறாங்க, நம்மளும் கல்யாணம் பண்ணி இதே ப்ராப்ளம் சண்டை, இது எல்லா லைஃப்லையும் இருக்கிறது தானே. சரி, எதுக்குன்னா நான் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கோம், எதுக்கு ஒரு ஆணை சார்ந்து இருக்கணும்? சரி, இதுக்கான மெயின் காரணம் அப்படிங்கிறது உங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டது தானா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இல்லை வேறு ஏதாவது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் ஏதாவது? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இரண்யகசிபு அந்த விஷயம் தான் இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இரண்யகசிபு பிரகலாதன் கிட்டே கேட்குறாரு. பிரகலாதன் சொல்கிறாரு, ஆமாம் இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போது இரண்யகசிபு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னு வாதிடுற எல்லா விஷயங்களும் இங்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை ஒருத்தர் எடுத்து படிக்கிறார், பாரு இந்த இடத்துல இந்த புத்தகம் இதில் கடவுள் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கு அப்படின்னு பிரகலாதன் சொன்ன வார்த்தைகளை சொன்ன விஷயங்களாக இந்த புத்தகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஊரில் நல்லவர்கள் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரெண்டு தரப்பும் இருக்குது. ஸோ அதனால் நல்லவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோ தெரபிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரபிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோ தெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோ தெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு மனசு இருக்குது, வெளி மனசு
அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோ தெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில் சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்லணும். ரெக்ரேஷன் அப்படின்னா, ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தர் அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜ், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகியிருக்கு. இந்த ஹிப்னோ தெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரல போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதாவது நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடனும் அவரது முன்ஜென்ம ரகசியங்களுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜநாதன்.